ஆர்டி செலெக்ஷன் வச்சாங்க இந்த படத்துக்கு. அப்ப அந்த படத்துக்கு நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சு கொஞ்சம் ஆர்டி செலெக்ஷன் அன்னைக்கு கொஞ்சம் அரிச்ச கொஞ்சம் கிரௌடு நிறைய இருந்துச்சு. லாஸ்ட் நான் போய் நான் போறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் இருந்தாங்க. சோ அப்ப நான் மயக்கப்பட்டிக்கையில வந்துட்டேன், மயக்கம் வந்துருச்சு. சாப்பிடாம இருந்துட்டு போய் ஆர்டி செலெக்ஷன் பண்ணு, சாப்பிடவே இல்லை. சோ அப்ப எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்ப என்னை ஆப்போசிட் உட்கார வச்சு ஒரு அந்த பக்கத்துல தேய்க்கிறவங்க ஒண்ணு தண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கிடையாது. சோ அப்ப வந்து எனக்கு தண்ணி கொடுத்து டீ கொடுத்து எந்த ஊர் பண்ண எல்லாத்தையும் விசாரிச்சு இந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், மதுரை நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னோன்னு அதுக்கப்புறம் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. ஒண்ணு இல்ல இந்த கலாபாக்கத்தோட ஆபீஸ் ஒரு பதிவு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி சுசீந்திரன் மூலம் ஒரு வெண்ணிலா அப்படின்னு ஒரு படத்தை பண்ணி அதுக்கப்புறம் நடிகன் ஆகி அங்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் எனக்குன்னு பர்சனல் ஒரு ஆபீஸ் வேணும். அதுதான் அந்த கனெக்ட் தான். ஸோ அந்த ஆபீஸ் வாங்க போறப்ப நான் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தே நான் என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி சார் என் சார் ஒருத்தங்க ஆடிட்டர் சார் இருக்காங்க செல்வம் சார்ந்து அவங்க மூலமா நான் வந்து ஆபீஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஆபீஸை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓகே சார் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லியாச்சு. இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இல்லை நான் போய் பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி. இப்ப என் வீட்டுல என்னடா மார்க்கெட் விலையை விட அதிகமா விலையா இருக்குது, கொஞ்சம் விலை அதிகமா இருக்குது, அவங்க தப்பா நீங்க வாங்காதீங்கன்ற பக்கத்துல ஏத்தி விடுவாங்களே போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம சார் வந்து இல்ல இல்ல நல்லா இருக்கு வாங்க நல்ல இடம்னு வீட்டுல வேண்டாம் அது ஏதோ ஒரு 20 லட்சம் மேல விலை அதிகமா சொல்றாங்க தப்பா இருக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நைட்டு நான் ஸ்டூடியோ முடிச்சுட்டு வர்றப்ப சார் அது எந்த இடங்க சார் காட்டுங்க சார்னு சொன்னேன். அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா சொல்லிட்டாரு இங்கதான். அதுக்கப்புறம் நான் அந்த ஏரியா தெரியும் எனக்கு, ஆனா இதுதான் தெரியாது. நான் நைட்டு ஸ்டூடியோ முடிச்சுட்டு வரப்ப அவரு சாரி வர சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இடத்த பார்த்தா அந்த தெருக்குள்ள போக 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 போய் எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு, மலர் நினைவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. போக 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 போய் அந்த பில்டிங் கிட்ட போய் நின்றேன். இந்த பில்டிங்ல இதுதான் அந்த வீடு அப்படின்னாங்க. அப்படி பார்த்தேன் லைஃப் இது இது மைண்ட்ல வந்துச்சு. சார் என்ன சார் வேலை சொல்றாங்க இந்த வேலை சொன்னாங்க உடனே வாங்க சார். மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்ட்ட நான் சொல்லவே இல்லை, எல்லாம் முடிச்சு அப்ப கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னோன்னு மாறி அழுதுட்டாங்க. அப்பா இது 20 லட்சம் இல்ல 60 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து கேட்டதான கொடுத்துருப்பேன். மிகப்பெரிய விஷயம். இடத்துக்கு ஒரு காமெடி ரோலுக்காக சிக்ஸ் பேக் வைக்க சொன்னாங்க. அது சீமராஜா அந்த சீமராஜாக்காக இயக்குனர் புன்ராம் பிரதரும் அன்பு தம்பி எஸ்கேவும் இந்த மாதிரி ஒரு காமெடி சின்ன அதுக்கு வச்சா நல்லா இருக்கு. நான் அப்ப கூட கேட்டேன் பிரதர்கிட்ட காமெடிக்காக சிக்ஸ் பேக் நம்ம சங்கர்சர் படத்துல அந்த இது மாதிரி சர்ட்லயே வருமே அந்த மாதிரி கேட்டேன். இல்ல பிரதர் நம்ம உண்மைக்கு சீரியஸா சிக்ஸ் பேக் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. எப்படி பிரதர் ஒரு நிமிஷம் அது அவசரம் ஒரு நிமிஷம் தான் வரும் அப்படின்றாரு. கொஞ்சம் தான் வரும் நல்லா இருக்கும். எப்படி பிரதர் இல்ல வச்சா நல்லா இருக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறம் தம்பிட்ட தம்பி அந்த சீன் எல்லாம் சொன்னாப்ல செம மாசம் ஆரம்பிச்சு ஒரு ஹீரோ வந்து ஒரு காமெடியன்ட்ட வந்து இப்படி சொல்லி ஒரு காமெடியன் வந்து யார் தம்பிட சிக்ஸ் பேக் வச்ச சிங்கம் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் பண்றேன் வேற அது செலவா வேணும் அதுக்காக வைக்க முடிவு பண்ணிட்டு உடனே வச்சுட்டேன். அதுக்காக அதை ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு ஒரு லைஃப்ல யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த லேண்ட் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பிறந்த இங்கே வந்து கஷ்டப்பட்டு சிறு சிறு சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல அதாவது பர்ஸ்ல இருந்து 100 ரூபா தொலைஞ்சா கூட சரி ஓகே, பாக்கில இருந்து ஒரு 100 ரூபா தொலைஞ்சா கூட இங்கே ஒரு 500 ரூபா இருக்கு இங்கே ஒரு 500 ரூபாய்க்கு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கலாம், ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைக்கலாம். என்ன அமௌண்ட் சேர்த்து வச்சோமோ அந்த காசு மொத்தமா போனோடனே ஒரு கொஞ்சம் பெரிய வேதனையா இருந்துச்சு. உலகத்திலே அதங்க எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம், பட் நம்பிக்கை துரோகம்ன்றது ஜீர்ணிக்கவே முடியல. கடவுள் அவள் தான் இறைவன் இறைவன் பார்த்துக்கிருவேன். நான் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவேனா இல்லை திரும்பிடுவேனாண்ணா இல்லை முடியாம போச்சு இதுவே இந்த கடவுள் தானே எனக்கு கொடுத்தேன், இந்த சினிமா தானே எனக்கு கொடுத்துச்சு, இனியும் கொடுக்கும் இனியும் கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் கைவிட மாட்டாரு. பாப்பம் நல்லது நடக்கும் நினைக்கிறேன். அந்த கோர்ட்டை வந்து கடவுள் மாதிரி அந்த கோர்ட்டை நம்பி இருக்கேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் கரியர் 2.0 வீட்டுல அண்ணில இருந்து குழந்தைங்கள இருந்து எப்படி பாக்குறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க டவுனா இருக்கும் போது அவங்க சொல்றது அண்ட் நீங்க ஜெயிக்கும் போது அவங்க சொல்ற வார்த்தை அடிக்கடி. என் லைஃப்ல நான் என்னைக்குமே நான் டவுனா இருந்ததே இல்லை, நான் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் டவுனா இல்லவே நம்ம நினைக்கவே மாட்டேன். எப்பயுமே ஒன்னே ஒன்று சொல்றேன், லைஃப்ல சில விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சிரிச்ச மொத்தம் இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஏமாற்றங்கள் வரலாம், நம்ம நினைச்சு மிஸ் ஆகலாம், நம்ம எதிர்பார்க்க சில நிகழ்வுகளும் நடக்கலாம். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருக்காம இம்மிடியா இன்னும் ஒண்ணு டிராவல் பண்ணிருங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன். சோ சோ மோட்டிவேஷன் கேட்கவே ரொம்ப இன்னும் உனக்கு டிராவல் பண்ணிட்டோம்னா இதை நம்ம மறந்துடுவோம். கரெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு.